வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 8 முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள். இதுவரை எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. 8 பேரும் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையுடன் 71 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்றது. சமூக ஊடகங்களில் அதிகமான முறையீடுகள் வெளிவந்துள்ளன. அவர்களின் விடுதலைக்கான முயற்சிகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் மற்றும் கேபினட் அமைச்சர்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த முறையீடுகள் டெல்லி இன்னும் அவர்களது விடுதலையை பெற முடியாமல் இருக்கின்றது என்று குடும்ப உறுப்பினர்களிடையே அதிகரித்து வரும் கவலையை சுட்டிக்காட்டுகின்றது. கடந்த 10 நாட்களாக அரசாங்கம் கத்தார் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. கடந்த வாரம் 2வது தூதரக வருகையை வழங்குவது உட்பட சில அறிகுறிகள் இருப்பதாக தென்பட்டது. முதல் வருகை கடந்த மாதம் நடைபெற்றது. சில நாட்களில் அவர்கள் விடுவிக்கப்படலாம் என்ற அறிக்கையும் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையும் பொய்யாகி உள்ளது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. 8 பேரும் தனிமை சிறையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது வழக்கத்திற்கு மாறான தண்டனை. பொதுவாக பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களுக்காக மட்டுமே இந்த மாதிரியான தண்டனைகள் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. கத்தார் கடற்படையுடனான அதன் ஒப்பந்தம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் உட்பட அதன் அனைத்து உயர்மட்ட பணியாளர்கள் பற்றிய தகவல்களை கொண்டிருந்த நிறுவனத்தின் இணையதளமானது இப்போது சுத்தமாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்பாடுகள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய கால்பந்து அணியின் பிரெஞ்சு கார்ட்டூனை கத்தார் மக்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். கத்தார் மற்றும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2002 நடத்தும் அதன் பங்கை மையமாக கொண்டு லீ கேனட் என்ச்சைனே என்கின்ற பிரெஞ்சு பத்திரிகையானது அதன் அக்டோபர் இதழில் கத்தார் கால்பந்து வீரர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் செய்தித்தாளின் கார்ட்டூனானது சமூக ஊடகங்களில் சீற்றத்தை தூண்டியுள்ளது. பயனர்கள் அதனை அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் இனவெறி என்று கூறியுள்ளனர். இந்த கேலி சித்திரத்தை லீ கேனட் என்ச்சைனே தனது அக்டோபர் இதழில் வெளியிட்டுள்ளது. இது கத்தார் மற்றும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 நடத்தும் அதன் பங்கை மையமாக கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது. படம் 7 தாடி மனிதர்களை அவர்களது மார்பில் பெரிய எண்களுக்கு மேல் கத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மணலில் கால்பந்தாட்டத்தை துரத்துவது போலவும் கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களை ஏந்தியபடியும் இருக்கின்றனர். ஒருவர் வெடிப்பொருட்கள் நிரம்பிய பெல்ட்டை அணிந்துள்ளார். 5 பேர் நீல நிற ஆடையும் 2 கருப்பு சட்டையும் பேண்ட்டுகளும் அணிந்து முகத்தை மறைத்துள்ளது போல் சித்தரித்துள்ளனர். வெள்ளை அங்கி அணிந்த 5 ஆண்கள் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருப்பது போல் வரையப்பட்டுள்ளனர். இந்த பிரெஞ்சு கார்ட்டூனை சித்தரித்த பத்திரிகையை இனவெறி என்று கூறி கத்தார் அரசாங்கமானது வன்மையாக கண்டித்துள்ளது. கத்தார் 2022 நினைவு ரூபாய் நோட்டை வங்கிகள் வெளியிட்டுள்ளன. கத்தார் மத்திய வங்கியின் கவர்னர் ஷேக் பந்தர் பின் முகமது பின் சவுத் அல்தானி மற்றும் ஃபீஃபாவின் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ ஆகியோர் ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நினைவு ரூபாய் நோட்டை வெளியிட்டுள்ளனர். கத்தார் மத்திய வங்கி அதிகாரி கூறுகையில் 22 கத்தாரி ரியால் நினைவு ரூபாய் நோட்டினை கத்தாரி ரியால் 75 கொண்டு வாங்கலாம். அதன் பெயரளவு மதிப்பானது 22 ரியாலில் இருக்கும். மத்திய வங்கியும் 10 நாணயங்களையும் வெளியிட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நினைவு ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது என்பது மத்திய கிழக்கு மற்றும் அரபு பிராந்தியத்தில் இதுபோன்ற முதல் வரலாற்று நிகழ்வின் வெற்றிக்கு வங்கித்துறையின் அடிப்படை பங்களிப்பை குறிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கி நோட்டுகளின் சில சிறப்பம்சங்கள்: பாலிமர் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நினைவு ரூபாய் நோட்டுகளில் அழகான வடிவமைப்பு மற்றும் தரமான பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. நினைவு ரூபாய் நோட்டுகள் பெயரளவு மதிப்பு மற்றும் விவரக்குறிப்புகளின் அடிப்படையில் சட்டப்பூர்வ சக்தியை கொண்டுள்ளது. நினைவு ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் மற்றும் பணப்பரிமாற்ற நிலையங்கள் மூலம் வழங்கப்பட இருக்கின்றது. QCB நிதி பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகளை கொண்டுள்ளது.
நினைவு ரூபாய் நோட்டுகளில் ஃபீஃபா லோகோவானது இடம்பெற்றிருக்கின்றது. ஹிமியான் அட்டையை வழங்குவது குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு பணம் செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா மருத்துவம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் புதிதாக வர்த்தக ரீதியாக சான்றளிக்கப்பட்ட வீனஸ் பி வால்வை டிரான்ஸ் கத்தீட்டர் நுரையீரல் வால்வு பொருத்துதலுக்காக வழங்கும் முதல் மருத்துவமனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செயற்கை வால்வு என்பது நுரையீரல் வால்வுகள் குறைபாடுள்ள நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு குறைந்தபட்ச ஊடுருவும் செயல்முறையாகும். சந்தையில் தற்போதைய செயற்கை வால்வுகள் குறைபாடுள்ள நுரையீரல் வால்வுகள் உள்ள 25-30% நோயாளிகளுக்கு மட்டுமே உதவுகின்றன. இந்த சுய விரிவடையும் வீனஸ் பி வால்வு நோயாளியின் இதயத்தின் வடிவத்திற்கு ஏற்ப தனி பயனாக்க முடியும். பொருத்துதலில் துல்லியத்தையும் உறுதி செய்ய முடியும். இந்த முறையில் 70-75% நோயாளிகள் தங்கள் குறைபாடுள்ள நுரையீரல் வால்வுகளை மாற்றுவதற்கு திறந்த இதய அறுவை சிகிச்சை முறையில் பயனடைவார்கள் என்றும் அறிவித்துள்ளனர். தொழிலாளர் அமைச்சகமானது அக்டோபர் மாதத்திற்கான மாதாந்திர புள்ளிவிவர புல்லட்டினை வெளியிட்டுள்ளது. இது நாட்டின் தொழிலாளர் துறையின் முக்கிய புள்ளி விவரங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கான ஆய்வு வருகைகளின் முடிவுகளை பிரதிபலிக்கின்றது. புதிய ஆட்சேர்ப்புக்காக அமைச்சகத்திற்கு சுமார் 6,989 கோரிக்கைகள் வந்ததாகவும் அதில் 3,032 ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 3,957 நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலை மாற்றி அமைப்பதற்கான கோரிக்கைகள் மொத்தம் 3,578 என்றும் அதில் 3,520 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாகவும் 58 நிராகரிக்கப்பட்டதாகவும் புல்லட்டினானது காட்டுகின்றது. அக்டோபரில் கத்தாரில் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான சட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் முடிவுகளுடன் நிறுவனங்கள் எந்த அளவிற்கு இணங்குகின்றன என்பதை கண்காணிக்க தொழிலாளர் ஆய்வுத்துறை தீவிர ஆய்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றது. இதன் விளைவாக பல்வேறு பிராந்தியங்களில் மொத்தம் 3,712 ஆய்வு வருகைகள், 1,173 மீறல்கள் மற்றும் 575 எச்சரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொழிலாளர்கள் அளித்த புகார்களின் புள்ளி விவரப்படி சுமார் 2,370 புகார்கள் வந்ததாகவும் இதில் 354 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் 170 புகார்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏறத்தாழ 1,846 புகார்கள் நடைமுறையில் செயல்பட்டு வருவதாகவும் அறிவித்துள்ளது. கத்தாரில் 6,000 அர்ஜென்டினா ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராய்டர்ஸ் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கத்தாரில் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வெவ்வேறு நாட்டின் போலீஸ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கத்தார் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற அனுப்பப்பட உள்ளனர். கத்தாரில் உள்ள உலகக்கோப்பை மைதானங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாத 6,000 அர்ஜென்டினா வீரர்களின் பட்டியலில் சட்டவிரோதமான சங்கங்களில் ஈடுபட்டுள்ள வன்முறை ரசிகர்கள் மற்றும் உணவுக்கான கடனில் உள்ளவர்கள் கூட உள்ளனர் என்று பியூனஸ் அயர்ஸ் நகர அரசாங்கமானது தெரிவித்துள்ளது. ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 கத்தார் ரயிலின் தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக 9 தோஹா மெட்ரோ நிலையங்களில் 35 கூடுதல் வாயில்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த 9 மெட்ரோ நிலையங்களும் மைதானங்கள் மற்றும் ரசிகர்களின் பொழுதுபோக்கு பகுதிகளுடன் இணைக்கப்பட்டவை என்றும் அவை அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கத்தார் ரயில் மேலும் கூறியுள்ளது. இந்த கூடுதல் வாயில்கள் நிலையங்களுக்குள் ரசிகர்களை நகர்த்துவதற்கு வசதியாக இருக்கும் என்றும் இதற்கிடையில் மற்றொரு புதுப்பிப்பில் தோஹா மெட்ரோ மற்றும் லுசைல் டிராம் ஆனது நவம்பர் 10, 2022 முதல் டிசம்பர் 23, 2022 வரை ஹயா கார்டு உள்ளவர்கள் மெட்ரோ சேவையை இலவசமாக பயன்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளது. இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவைச் சேர்ந்த மக்களால் பிரம்மாண்ட கால்பந்து பூட் ஒன்று செய்யப்பட்டு கத்தாரிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய கால்பந்தாட்டத்துடன் கின்னஸ் சாதனை படைக்க இந்த பூட்டானது தயாராக உள்ளது. பூட் தோஹா துறைமுகத்திற்கு வந்துவிட்டது. மேலும் கட்டாராவிற்கு கொண்டு செல்லப்படவும் இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய கால்பந்து பூட்டானது 17 அடி நீளமும் 7 அடி உயரமும் கிட்டத்தட்ட 500 கிலோ எடையும் கொண்டுள்ளது.
இந்த பூட்ஸானது கின்னஸ் சாதனைக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. இது ஃபைபர், லெதர், ரெக்ஸின், ஃபோம் ஷீட் மற்றும் அக்ரிலிக் ஷீட் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் சாதாரண கால்பந்தாட்ட ஷூ போலவே செய்யப்பட்டு உள்ளது. இதை உருவாக்க இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை ஆக மொத்தம் 7 மாதங்கள் ஆனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இரண்டாயிரத்தி 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான முதல் கல்வி வகுப்பின் தேர்வில் இருந்து தவறிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகளானது வருகின்ற ஜனவரி 17, 2023 முதல் ஜனவரி 26, 2023 வரை நடத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. QLM ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடானது தோஹாவில் உள்ள ஹமத் சர்வதேச விமான நிலையத்தின் வருகை மற்றும் புறப்பாடு அரங்குகளுக்குள் 3 வாடிக்கையாளர் சேவை நிலையங்களை திறப்பதாக அறிவித்துள்ளது. இது கத்தாரிற்குள் பயணிக்கும் எவருக்கும் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு மருத்துவ கொள்கையை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க இருப்பதாக தெரிவிக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போது பார்வையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு தங்குமிட விருப்பங்களை சேர்த்து கடந்த ஆண்டு முயற்சி தொடங்கப்பட்டதிலிருந்து 6,000 அறைகளுக்கு மேல் 2,500 ஹாலிடே ஹோம்ஸ் உரிமங்களை கத்தார் சுற்றுலாத்துறையானது வழங்கியுள்ளது. இத்தகைய செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் விடுமுறைக்கு வருபவர்களுக்கு வாடகைக்கு விடும் உரிமையாளர்களுக்கு கத்தாரி ரியால் 2,00,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் சுற்றுலாத்துறையானது எச்சரித்துள்ளது. இத்துடன் கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.